போலீஸாகவே இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு காசு கேட்டால் ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லைனா அப்புறம் தரேன்னு ரிக்வெஸ்ட்டாக கேட்கணும். அதை விட்டுட்டு செருப்பு கட்டி அடிக்க வந்தால் அவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த சம்பவம் நடந்தது தருமபுரியில், இவருடைய பேர் காவரி. தான் வழக்கமாக சாப்பிட வர ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வராரு, வழக்கம் போல் சாப்பிட்டு வெளில போகிறாரு. நேற்று சாப்பிட்ட காசே இன்னும் பேலன்ஸ் இருக்குது, இப்போவும் கொடுக்கலனா எப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர் கேட்குறாரு. சொல்ல மறந்துட்டேன், அந்த ஹோட்டலுடைய ஓனர் பேர் முத்தமிழ். உடனே கோவப்பட்ட போலீஸ்காரர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாயை தூக்கி இப்படி போகிறாரு. அதை எடுத்து கல்லாப்புட்டிக்குள்ளே போட்ட ஹோட்டல் ஓனர் அப்படியே நேற்று சாப்பிட்ட காசையும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல உடனே கோவம் தலைக்கீறி அந்த போலீஸ்காரர் தன்னுடைய செருப்பு கட்டி அந்த ஹோட்டல் ஓனரை அடிக்க போகிறாரு. பக்கத்தில் இருந்தவங்களாம் தடுத்ததுனால அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இருந்தாலும் இவர் பண்ண அந்த சேட்டையெல்லாம் அங்கேருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு, இப்போ இந்த வீடியோ வைரலாயிருக்கு. அதனால் இவருக்கு குறைஞ்சபட்சம் டெம்பரவரியான சஸ்பெண்டாவது கிடைக்கும். இவரை மாதிரி ஆளுங்களால் தான் ஒட்டுமொத்த போலீஸ்க்கு அவமானம் நான் நினைக்கிறேன்.